திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே சிறுமருதூர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட கடல்மணி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மொத்தம் 1150 வாக்காளர்கள் கொண்ட ஊராட்சியில் 3 பேர் போட்டியிட்டனர். இதில் கடல்மணி 424 வாக்குகளும் கன்னியம்மாள் 423 வாக்குகளையும் பெற்றனர். லால்குடி ஒன்றியம் சிறுமருது கிராமத்தில் தலைவராக மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் என்னுடைய பணியை சிறப்பாக பணியாற்றுவேன். ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்து வைத்த மக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. பூந்தமல்லியில் காட்டுப்பாக்கம் ஊராட்சி 6வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆகாஷ் மாதவன் வெற்றி பெற்றதாகவும் ஆனால் இதனை அறிவிப்பதில் அதிகாரிகள் தாமதம் செய்வதாக கூறி அதிமுகவினர் சாலை மறியல் செய்தனர். பூந்தமல்லி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தாதாபுரம் ஊராட்சி மன்ற தேர்தலில் 92 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் வளர்மதி வேலு வெற்றி பெற்றார். இதற்கான சான்றிதழும் அவருக்கு வழங்கப்பட்ட நிலையில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தக்கோரி திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் இதுவரை விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த 49 பேர் வெற்றி பெற்றுள்ளதாக அந்த இயக்கத்தின் அகில இந்திய தலைவர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். அதில் ஊராட்சி வார்டு உறுப்பினர்களாக 36 பேர் வாகை சூடியுள்ளனர். 13 பேர் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். 9 மாவட்டங்களிலும் 169 இடங்களில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் போட்டியிட்டதாக புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் வாக்கு எண்ணும் மையத்தில் மதிய உணவு குடிநீர் வழங்கப்படாததால் அதிகாரிகளுடன் பணியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து அவர்கள் வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் வாக்கு எண்ணும் மையத்தில் உணவு வழங்கப்படாததை கண்டித்து வாக்கு எண்ணும் அலுவலர்கள் பணியை நிறுத்தினர். மாலை 4 மணி ஆகியும் உணவு வழங்கப்படாததால் 85க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து வெளியேற வாக்கு எண்ணும் பணி தடைபட்டது. உள்ளே சென்று பணியை தொடருமாறு கூறிய காவலர்களிடம் உணவு உண்ட பிறகே பணியை தொடர்வோம் என அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வடிவேலு பட பாணியில் வாக்காளர் ஒருவர் ஒரே வாக்குச்சீட்டில் 4 சின்னங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பது வாக்கு எண்ணும் மையத்தில் வெளிச்சமாகியுள்ளது. ஓட்டு சிலிப்பு கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது, ஓட்டு போட்டு வெளியே வரேன் போனா நம்மளுக்கு போட்டிருக்கானாங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரிங்கண்ணே. அப்படி பண்ணலவா? யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள் என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன் சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? அவர்த்த வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமலை சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்து. ரெண்டு குத்துண்ண. வடிவேலுவின் இந்த காமெடி காட்சியைப் போலவே விழுப்புரம் வெள்ளையாம்பட்டு ஊராட்சியில் மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கான தேர்தலில் நபர் ஒருவர் 4 சின்னங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். வாக்குச்சீட்டில் இருந்த 5 சின்னங்களில் உதயசூரியன், தாமரை, டார்ச் லைட் மற்றும் பேட் சின்னத்திற்கு வாக்களித்த நபர் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளார். இதனால் வாக்கு எண்ணும் மையத்தில் சிரிப்பலை எழுந்ததோடு இது செல்லாத ஓட்டாகவும் அறிவிக்கப்பட்டது. இதேபோல் பல இடங்களிலும் வாக்குச்சீட்டில் உள்ள அனைத்து சின்னங்களிலும் வாக்களித்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிய பலர் வாக்கு எண்ணும் அதிகாரிகளுக்கு குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளனர். 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு, அரையாண்டு தேர்வுகள் நடத்த வாய்ப்பில்லை என்பதால் டிசம்பர் மாதத்தில் ஒருங்கிணைந்த ஒரே தேர்வை நடத்த திட்டமிட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார்.
பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த திட்டங்கள் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்வு உள்ளிட்டவை தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னையில் ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதில் எந்த மாற்றமும் இல்லை என குறிப்பிட்டார். பள்ளிக்கு வரும் சூழலை மாணவர்களுக்கு ஏற்படுத்துவதே அரசின் குறிக்கோள் என்பதையும் சுட்டிக்காட்டினார். 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வை எதிர்கொள்வதில் பதற்றம் கொள்ளாமல் இருக்க டிசம்பர் மாதம் மாதிரி தேர்வு ஒன்றை நடத்துவது பற்றி பரிசீலித்து வருவதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். இன்னமேட்டு நமக்கு எங்களால் வந்து குவார்ட்டர்லியோ ஆஃப் இயர்லியோ வைக்க முடியாது. ஸோ டிசம்பர் மந்தில் ஏதாச்சும் கம்பைன் பண்ணி சேர்த்து ஒரு எக்ஸாம் மாதிரி வைக்கிறான்னு ஒரு முயற்சி இருக்குது நமக்கு. நான் ஃபைனல் ஆகும்போது சொல்கிறேன். ஏன்னா குழந்தைங்க திடீர்னு போய் போர்டு எக்ஸாம் அப்ளை பார்க்கும்போது அவங்க பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஃபியரை போக்கணுங்கிறதுக்காக டிசம்பர் மாதம் ஒரு மார்க் எக்ஸாம் மாதிரி கண்டிப்பாக நாங்கள் வைப்போம். போர்டு எக்ஸாம் தான் ஒரு மார்க் எக்ஸாம் படி வருமா பிப்ரவரி எண்டு மார்ச் போல அது வந்துடும். உங்களுக்கு ஜென்ரலாக எப்போதுமே வர மாதிரி தான், யூஸ்வலாக வர மாதிரி தான் வருது. தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கிய போதிலும் 25% முடிவுகள் கூட அறிவிக்கப்படவில்லை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து இணைந்திருக்கும் நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் காரணம். அப்படியே தொடர்ச்சியாக வாக்கு எண்ணக்கூடிய பணிகள் என்பது மும்முரமாக நடைபெற்றாலும் கூட மந்தமான நிலையிலேயே தற்போது வரைக்கும் வாக்கு எண்ணக்கூடிய அந்த சூழல் என்பது ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் நிலவக்கூடிய நேரடி காலத்தை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூருடைய பகுதிகளில் கிட்டத்தட்ட நீண்ட நேரமாக 2 மாவட்ட கவுன்சிலுக்கான அந்த வாக்கு எண்ணிக்கை பணி என்பது நடைபெற்று இருக்கிறது. குறிப்பாக 1 மாவட்ட கவுன்சிலினுடைய அந்த பதவிக்கான அந்த வாக்கு எண்ணும் பணி என்பது கிட்டத்தட்ட 6 கட்டம் நிறைவடைந்த நிலையில் அடுத்த கட்டமாக நடைபெறக்கூடிய 2வது மாவட்ட கவுன்சிலுக்கான அந்த பணி என்பது கிட்டத்தட்ட மிகவும் சுணக்கமாக தற்போதுதான் 2வது சுற்றுக்கே செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இது போல தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட இது போன்ற ஒரு நிலை இருக்கிறது. தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட 140 மாவட்ட கவுன்சிலருக்கான அந்த பணிகள் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற்றாலும் கூட பெரும்பாலான அறிவிப்புகள் என்பது தற்போது வரை வெளியாகவில்லை. அதே போல 1381 மாவட்ட ஒன்றிய கவுன்சிலருக்கான அந்த வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இதில் வெறும் 300 மட்டுமே தற்போது வரைக்கும் முன்னிலை நிலவரங்கள் போன்ற தகவல்கள் மட்டுமே வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்று இரவுக்குள்ளாக இந்த பணிகள் நிறைவடைவது என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இன்று இரவு தொடங்கி நாளை வரைக்கும் இது தேர்தலுடைய வாக்கு எண்ணும் பணி என்பது நடைபெறும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக உணவு தட்டுப்பாடு என்பது தேர்தல் அலுவலர்களுக்கு அதே போல அவர்களுக்கான டீ காபி வழங்குவது முதற்கொண்டு அவர்களுக்கான சிக்கல் என்பது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. இதன் காரணமாக வாக்கு எண்ணிக்கை என்பது மிகவும் சுணக்கமாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த களத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே இதை விரைவுபடுத்துவதற்கு உடனடியாக தேர்தல் ஆணையம் அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும். தேர்தல் அதிகாரிகளுக்கு எப்படி வேகமாக செயல்படுவது, கூடுதலான தேவைகள் கருவிகளை கொடுப்பது, இது போன்ற பணிகளை செய்ய வேண்டும் என்பது இங்கே இருக்கக்கூடிய அரசு பிரமுகர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே வேளையில வேகமாக விரைந்து இதை வந்து இணையதளத்தில் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறார்கள். குறிப்பாக வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களுக்கு தங்களுடைய அந்த வெற்றி சான்றிதழ் கூட கொடுப்பதில் தாமதம் இருக்கிறது. தபால் வாக்குகள் கடைசி நேரத்தில் எண்ணப்படுகிறது. இது போன்ற ஒரு சிக்கல் இருப்பதன் காரணமாக இந்த தொடர்ச்சியாக பல்வேறு சிக்கல்களை இந்த களத்தில் பார்க்க முடிகிறது. அப்படியா உரிய நடவடிக்கையை மாநில தேர்தல் ஆணையம் எடுக்கும் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வழங்குகிறேன். கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே மீண்டும் அது தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி அனைவரும் தடுப்பூசியை போட்டுக் கொள்ளும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவில் இருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பை சஞ்சீவன் விழிப்புணர்வு இயக்கம். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பவானி ஆற்று கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு.
ஊரக உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான பதவிகளுக்கு தேர்தல் நடத்தப்படும். இரண்டு கட்டங்களாக அந்த தேர்தல் எவ்வளவு பதவிகளுக்கு நடத்தப்பட்டது, எவ்வளவு பேர் போட்டியிட்டாங்க, எந்தெந்த விதங்களில் தேர்தல் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல மாவட்ட ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் 9 ஊராட்சி தலைவர், மாவட்ட ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர் பதவிகள் இருக்கின்றன. இந்த இரண்டு பதவிகளுமே மறைமுக தேர்தல் மூலமாக, அதாவது இந்த 140 மொத்தம் 140 இருந்தாலும் இரண்டு பேர் போட்டியின்றி தேர்வாகிட்டாங்க. அதனால 138 பதவிகளுக்கு தான் தேர்தல் நடந்தது. இதுக்கு 827 வேட்பாளர்கள் வந்து போட்டியிட்டாங்க. இவர்களில் வெற்றி பெறக்கூடிய அந்த 140 பேர் சேர்ந்து தான் இந்த தலைவர் துணைத் தலைவர் பதவிகளை தேர்வு செய்வாங்க. எனவே இந்த தலைவர் துணைத் தலைவர் வந்து மறைமுக தேர்தல், நேரடி தேர்தல் மூலமாக அந்த மாவட்ட கவுன்சிலர் இருக்காங்களே அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பதவிகளை நிரப்புவாங்க. அடுத்ததாக ஊராட்சி ஒன்றியம், ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளும் மறைமுக தேர்தல் மூலமாக தான் நடக்கும். 74 இதில் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 1381 இருந்தாலும் 1376 பதவிகளுக்கு தான் போட்டி நடந்தது. மற்றவங்க போட்டியின்றி தேர்வாகிட்டாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளை தேர்வு செய்வாங்க. இந்த 1376 இடங்களுக்கும் 6064 வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க. அடுத்ததாக கிராம பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமான பதவிகள் வந்து 2901 இருந்தாலும் போட்டியின்றி தேர்வானது போக 2779 பதவிகளுக்கு தேர்தல் நடந்தது. இதில் போட்டியிட்டவங்களோட எண்ணிக்கை என்பது 10792 இருந்தது. துணைத் தலைவர் பதவியை பொறுத்த வரைக்கும் வார்டு உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து தான் தேர்வு செய்வாங்க. அது மறைமுக தேர்தல். ஆனால் இந்த இடத்துல மட்டும், கிராம பஞ்சாயத்தில் மட்டும் தலைவர் பதவியும் வந்து நேரடி தேர்தல் மூலமாகத்தான் நிரப்பப்படும். துணைத் தலைவர் மட்டும்தான் மறைமுக தேர்தல் மூலமாக நிரப்பப்படும். இந்த கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 22581 இருந்தாலும் 19705 தான் தேர்தல் நடந்தது. மற்ற பதவிகளுக்கு போட்டியின்றி தேர்வாகிட்டாங்க. இந்த பதவிகளுக்கு மொத்தமாக போட்டியிட்டவங்களோட எண்ணிக்கை என்பது 79433 இருந்தது. இந்த மூன்று விதங்கள்லையும் மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம் இந்த ரெண்டுமே கட்சி அடிப்படையில் நடக்கும் தேர்தல். இந்த கிராம பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் சுயேட்சை என்ற அடிப்படையில் தான் தேர்தல் நடக்கும். ISPA என்பது விண்வெளி மற்றும் செயற்கைக்கோள் நிறுவனங்களின் முதன்மையான தொழில்துறை சங்கமாகும். இந்தியாவை தற்சார்பு மிக்க தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றம் அடைந்த நாடாக மாற்ற இந்த அமைப்பு உதவி செய்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்திய விண்வெளி களத்தில் உள்ள அனைத்து பங்குதாரர்களுடனும் இந்த சங்கம் இணைந்து செயல்படும். இச்சங்கத்தை காணொலி வாயிலாக திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி விண்வெளித்துறை பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், தொழில்நுட்பம் தொடர்பான விவகாரங்களுக்கு இச்சங்கம் ஒற்றைச்சாளர மற்றும் சுதந்திரம் பெற்ற அமைப்பாக செயல்படும் என தெரிவித்தார். விண்வெளி துறையில் அரசு தனது நிபுணத்துவத்தை தனியாருக்கு அளித்துள்ளதாகவும், இஸ்ரோ விண்வெளி மையம் தனியாருக்கும் ஏவுதளமாக விளங்குவதாகவும் கூறினார். இத்தனை வியாபக ரிஃபார்ம்ஸ் தேக் ரஹா ஹை கியோகி ஆஜ் தேஷ் கா விஜன் ஸ்பஷ்ட் ஹை. பெண் குழந்தைகள் தினத்தை உலகம் கொண்டாடி வரும் நாளில் விண்வெளி சங்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறிய மோடி, இந்தியாவின் மங்கள்யான் திட்டத்தில் பெண் விஞ்ஞானிகளின் பங்கு அளப்பரியது என்றும் பெருமிதம் கூறினார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பெண்கள் அதிகளவில் அதில் ஈடுபட ஊக்குவிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். லார்சன் அண்ட் டூப்ரோ, நெல்கோ, ஒன்வெப், பாரதி ஏர்டெல், மேப் மை இந்தியா, வால்சன் நகர் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் அனந்த் டெக்னாலஜி லிமிடெட் உள்ளிட்ட பல தனியார் நிறுவனங்கள் விண்வெளி சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ளனர். ஊரக உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான பதவிகளுக்கு தேர்தல் நடத்தப்படும். இரண்டு கட்டங்களாக அந்த தேர்தல் எவ்வளவு பதவிகளுக்கு நடத்தப்பட்டது, எவ்வளவு பேர் போட்டியிட்டாங்க, எந்தெந்த விதங்களில் தேர்தல் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல மாவட்ட ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் 9 ஊராட்சி தலைவர், மாவட்ட ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர் பதவிகள் இருக்கின்றன. இந்த இரண்டு பதவிகளுமே மறைமுக தேர்தல் மூலமாக, அதாவது இந்த 140 மொத்தம் 140 இருந்தாலும் இரண்டு பேர் போட்டியின்றி தேர்வாகிட்டாங்க. அதனால 138 பதவிகளுக்கு தான் தேர்தல் நடந்தது. இதுக்கு 827 வேட்பாளர்கள் வந்து போட்டியிட்டாங்க. இவர்களில் வெற்றி பெறக்கூடிய அந்த 140 பேர் சேர்ந்து தான் இந்த தலைவர் துணைத் தலைவர் பதவிகளை தேர்வு செய்வாங்க. எனவே இந்த தலைவர் துணைத் தலைவர் வந்து மறைமுக தேர்தல், நேரடி தேர்தல் மூலமாக அந்த மாவட்ட கவுன்சிலர் இருக்காங்க அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பதவிகளை நிரப்புவாங்க.
அடுத்ததாக ஊராட்சி ஒன்றியம், ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளும் மறைமுக தேர்தல் மூலமாக தான் நடக்கும். 74 இதில் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 1381 இருந்தாலும் 1376 பதவிகளுக்கு தான் போட்டி நடந்தது. மற்றவங்க போட்டியின்றி தேர்வாகிட்டாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளை தேர்வு செய்வாங்க. இந்த 1376 இடங்களுக்கும் 6064 வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க. அடுத்ததாக கிராம பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமான பதவிகள் வந்து 2901 இருந்தாலும் போட்டியின்றி தேர்வானது போக 2779 பதவிகளுக்கு தேர்தல் நடந்தது. இதில் போட்டியிட்டவங்களோட எண்ணிக்கை என்பது 10792 இருந்தது. துணைத் தலைவர் பதவியை பொறுத்த வரைக்கும் வார்டு உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து தான் தேர்வு செய்வாங்க, அது மறைமுக தேர்தல். ஆனால் இந்த இடத்துல மட்டும், கிராம பஞ்சாயத்தில் மட்டும் தலைவர் பதவியும் வந்து நேரடி தேர்தல் மூலமாகத்தான் நிரப்பப்படும். துணைத் தலைவர் மட்டும்தான் மறைமுக தேர்தல் மூலமாக நிரப்பப்படும். இந்த கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 22581 இருந்தாலும் 19705 தான் தேர்தல் நடந்தது. மற்ற பதவிகளுக்கு போட்டியின்றி தேர்வாகிட்டாங்க. இந்த பதவிகளுக்கு மொத்தமாக போட்டியிட்டவங்களோட எண்ணிக்கை என்பது 79433 இருந்தது. இந்த மூன்று விதங்கள்லையும் மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம் இந்த ரெண்டுமே கட்சி அடிப்படையில் நடக்கும் தேர்தல். இந்த கிராம பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் சுயேட்சை என்ற அடிப்படையில் தான் தேர்தல் நடக்கும். ISPA என்பது விண்வெளி மற்றும் செயற்கைக்கோள் நிறுவனங்களின் முதன்மையான தொழில்துறை சங்கமாகும். இந்தியாவை தற்சார்பு மிக்க தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றம் அடைந்த நாடாக மாற்ற இந்த அமைப்பு உதவி செய்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்திய விண்வெளி களத்தில் உள்ள அனைத்து பங்குதாரர்களுடனும் இந்த சங்கம் இணைந்து செயல்படும். இச்சங்கத்தை காணொலி வாயிலாக திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி விண்வெளித்துறை பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், தொழில்நுட்பம் தொடர்பான விவகாரங்களுக்கு இச்சங்கம் ஒற்றைச்சாளர மற்றும் சுதந்திரம் பெற்ற அமைப்பாக செயல்படும் என தெரிவித்தார். விண்வெளி துறையில் அரசு தனது நிபுணத்துவத்தை தனியாருக்கு அளித்துள்ளதாகவும், இஸ்ரோ விண்வெளி மையம் தனியாருக்கும் ஏவுதளமாக விளங்குவதாகவும் கூறினார். பெண் குழந்தைகள் தினத்தை உலகம் கொண்டாடி வரும் நாளில் விண்வெளி சங்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறிய மோடி, இந்தியாவின் மங்கள்யான் திட்டத்தில் பெண் விஞ்ஞானிகளின் பங்கு அளப்பரியது என்றும் பெருமிதம் கூறினார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பெண்கள் அதிகளவில் அதில் ஈடுபட ஊக்குவிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். லார்சன் அண்ட் ஜூப்ரோ, நெல்கோ, ஒன்வெப், பாரதி ஏர்டெல், மேப் மை இந்தியா, வால்சன் நகர் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் அனந்த் டெக்னாலஜி லிமிடெட் உள்ளிட்ட பல தனியார் நிறுவனங்கள் விண்வெளி சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ளனர். ஊரக உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான பதவிகளுக்கு தேர்தல் நடத்தப்படும். இரண்டு கட்டங்களாக இந்த தேர்தல் எவ்வளவு பதவிகளுக்கு நடத்தப்பட்டது, எவ்வளவு பேர் போட்டியிட்டாங்க, எந்தெந்த விதங்களில் தேர்தல் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல மாவட்ட ஊராட்சி, மாவட்ட ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் 9 ஊராட்சி தலைவர், மாவட்ட ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர் பதவிகள் இருக்கின்றன. இந்த இரண்டு பதவிகளுமே மறைமுக தேர்தல் மூலமாக, அதாவது இந்த 140 மொத்தம் 140 இருந்து காரணமாக பில்லூர் அணை நிரம்பியதால் பவானி ஆற்றில் நீர் திறக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கேரளாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. அதனால் பில்லூர் அணைக்கு நேற்று வினாடிக்கு 2200 கனஅடி நீர் வந்த நிலையில் படிப்படியாக உயர்ந்து காலையில் 12000 கனஅடியாக அதிகரித்தது. 100 உயரம் கொண்ட அணையில் தற்போது 97 நீர் உள்ளது. அதனால் பாதுகாப்பு கருதி 4 மதல்களின் வழியாக வினாடிக்கு 10000 கனஅடி நீர் திறந்துவிடப்படுகிறது. அதன் காரணமாக பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் முதலீட்டாளர்களிடையே வெகு வேகமாக பிரபலமாகி வரும் கிரிப்டோ பரிவர்த்தனை தொடர்பான தகவல்களை நியூஸ் 18 மற்றும் ஜெப்பே இணைந்து கிரிப்டோ சிம்பிளிஃபை என்ற தலைப்பில் வழங்கி வருகின்றது. அந்த வரிசையில் கிரிப்டோ பரிவர்த்தனைகள் எந்த அளவுக்கு ஆபத்து விழுந்தது, அதன் பாதுகாப்பையும் வாடிக்கையாளர்கள் எவ்வாறு உறுதிப்படுத்துவது என்பது குறித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம்.
கிரிப்டோ கரன்சி தொடர்பாக AAA நிறுவனம் தந்துள்ள ஆய்வறிக்கையின்படி உலகில் 30 கோடி பேர் கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் 18,000 நிறுவனங்கள் கிரிப்டோ பரிவர்த்தனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிப்டோவை பயன்படுத்தும் 154 நாடுகளில் இந்தியா 11வது இடத்தில் உள்ளதுடன் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்து வருகிறது. TWO டயர் மற்றும் 3 டயர் எனப்படும் சிறு நகரங்களில் கூட கிரிப்டோ பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்தியாவில் மட்டும் 2020 ஏப்ரல் வரை 923 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு கிரிப்டோ கரன்சி புழக்கம் இருந்தது. அது 2021 மே மாத நிலவரப்படி 6.6 பில்லியனாக, அதாவது 6 மடங்குக்கும் அதிகமாக உயர்ந்தது. இந்தியாவில் மொத்த மக்கள் தொகையில் 9% பேர் கிரிப்டோவை பயன்படுத்தி வருவதாக AAA தெரிவித்துள்ளது. இதேபோன்று நைஜீரியாவில் 32% வியட்நாமில் 21% பேரும் கிரிப்டோவை பயன்படுத்துகின்றனர். பிலிப்பைன்ஸ் மக்கள் தொகையில் 20% பேரும் சுவிட்சர்லாந்தில் 11% பேரும் துருக்கி மக்களில் 6% பேரும் கிரிப்டோவை பயன்படுத்துகின்றனர். இதேபோன்று 6% அமெரிக்கர்களும் 4% ஜப்பானியர்களும் கிரிப்டோவில் முதலீடு செய்துள்ளனர். இணைய வர்த்தக தளங்களிலும் கிரிப்டோ பயன்பாடு ஆண்டுதோறும் 15.5% அதிகரித்து வருகிறது. கிரிப்டோ பேமெண்டை ஏற்றுக்கொண்ட வர்த்தகர்கள் 327% ரிட்டர்ன்ஸை பெறுவதாகவும் AAA ஆய்வு கூறியுள்ளது. 2020 ஆண்டில் 96 பில்லியன் டாலர் அளவுக்கு கிரிப்டோ மூலம் டிஜிட்டல் வர்த்தகம் மற்றும் எல்லை கடந்த வர்த்தகம் நடைபெற்றதாகவும் AAA அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கிரிப்டோ பரிவர்த்தனைகள் வழக்கமான பரிவர்த்தனைகளை காட்டிலும் 388 மடங்கு வேகமாகவும் 127 மடங்கு விலை குறைவானதாகவும் உள்ளது. 4 கோடி வீடியோ கேமர்கள் கிரிப்டோ கரன்சிகளை பயன்படுத்துவதாகவும் கேமிங் தொழில் சந்தை மதிப்பு 2020 ஆண்டு நிலவரப்படி 321 மில்லியன் டாலர்கள் என்றும் AAA சுட்டிக்காட்டியுள்ளது. மொத்தத்தில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் தான் அதிகபட்சமாக 2.2 கோடி கேமர்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிப்டோ பரிவர்த்தனைகள் தொடர்பான மேலும் பல்வேறு செய்திகளை அடுத்தடுத்து